மதுரை மத்திய சிறையில் கஞ்சா பதுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து சிறை வளாகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், விவரங்களை பதிவு செய்யுங்கள். மோனிசா, மதுரை மத்திய சிறையில் 1300க்கும் மேற்பட்ட கைதிகள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் சிறை தண்டனை கைதிகளும் ஆயுள் சிறைவாசிகளும் அங்கு இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த சிறை வளாகத்தில் தோட்ட வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் திடீரென கஞ்சா பதுக்கியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்தாக சிறைவாசிகளிடம் சோதனையிட்ட போது 2 சிறைவாசிகளிடம் 30 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் எதிரொலியாக தற்பொழுது மதுரை மத்திய சிறையில் உள்ள வளாகத்தில் உள்ள அனைத்து சிறை அறைகளிலும் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 3 உதவி ஆணையர்கள், 5 ஆய்வாளர்கள், 100 காவலர்கள் உள்ளிட்டோர் ஒவ்வொரு சிறை அறைகள் மற்றும் அதே போன்ற கழிப்பறைகளிலும் சோதனை நடத்தி வருகிறார்கள். தடை செய்யப்பட்ட கஞ்சா, சிகரெட், பீடி உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் எதுவும் பயன்படுத்தப்படுகிறதா, அதே போன்று செல்போன், சிம் கார்டு போன்றவை பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்தான சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 5:30 மணியிலிருந்து இந்த சோதனை தொடர்ச்சியாக 3 மணி நேரத்தையும் தாண்டி நடைபெற்று வருகிறது. 1300 சிறைவாசிகள் இருக்கக்கூடிய சிறை அறைகள், அதே போன்று கழிப்பறைகள், தோட்டங்கள் அங்கே வளர்க்கப்படுகின்றன. அந்த தோட்ட பகுதிகள், அதே போன்று சுவர்களின் அருகே உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று சிறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அறைகளிலும் கூட இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மதுரை மத்திய சிறையில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவர்கள் வெளியில் வரும்பொழுதுதான் சோதனையின் முடிவில் எவ்வளவு கஞ்சா, அதே போன்று தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஏதும் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகும். மோனிசா, சல்மான், மதுரை மத்திய சிறையில் உள்ளே இருக்கும் கைதிகளுக்கு இந்த கஞ்சாவோ இல்ல போதைப் பொருட்களோ அவர்களுக்கு எப்படி கிடைக்குது? இது கிடைப்பதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு எப்படி உள்ளே சென்றடையுது? அதாவது இந்த சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் அதே போன்ற தோட்ட வேலை, அதே போன்று அந்த உணவகங்களில் வேலை பார்ப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அவர்களுக்கான ஊதியமானது வழங்கப்படும். ஏன்னா அந்த சிறை வளாகத்திலே சிறை அங்காடி செயல்பட்டு வருகிறது. அந்த சிறை அங்காடிகளோட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பதற்காக அவர்களை பணியில் ஈடுபடுத்துவார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்பவர்கள் சிறை வளாகத்திற்கு வெளியே உள்ள தோட்டத்தை பராமரித்து வருவார்கள். அப்படி ஒரு சிறைவாசியிடமிருந்துதான் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அவர் உள்ளே உள்ள சிறை கைதிகளுக்கு அவர் அந்த கஞ்சாவை விநியோகம் செய்து வந்துள்ளார். இவரிடம் அந்த சிறை வளாகத்திற்கு வெளியே சாலைகளில் சென்று கொண்டிருப்பவர்கள் மூலமாக தான் அந்த தோட்ட வேலை செய்பவருக்கு அந்த கஞ்சா கிடைத்துள்ளது. அதன் மூலமாக தான் சிறைவாசிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இப்படியாக வெளியில் நடமாடக்கூடிய சிறைவாசிகளை பயன்படுத்தியும், அதே போன்று சிறை சுவரின் அருகே இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை தூக்கி எறிந்து செல்வதும் போன்ற மூலமாக தான் அந்த கஞ்சா விற்பனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக சிறை வளாகத்தை முழுவதுமாக கண்காணிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற அந்த கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் பல்வேறு பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோனிஷா, சல்மான் தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.